வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. தமிழகத்தில் மட்டுமே அரிசி கார்டு, சர்க்கரை கார்டு, பொருள் இல்லாத கார்டு என மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. அரிசி கார்டுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, பேரிடர் நிவாரண தொகை உட்பட அரசின் இலவசங்கள் கிடைக்கின்றன. இதனால் அரிசி கார்டுகளே அதிகம் விளக்கத்தில் உள்ளன. ரேஷன் கார்டு தேவை என்றால் உணவு வழங்கல் துறையின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு ஆதரின் அவசியம். விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் வீடு தேடி சென்று ஆய்வு செய்து விவரங்கள் சரியாக இருந்தால் கார்டு வழங்கலாம் என்பது விதி. இந்த முறையில் சரியாக ஒவ்வொரு மாதமும் 40,000 பேர் விண்ணப்பிக்கின்றார்கள். அதிகாரிகள் ஆய்வு செய்து 20,000 குடும்பங்களுக்கு கார்டுகள் வழங்குகின்றன. மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்த போது அதை பெறுவதற்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய 2.20 கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டது. அவர்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஒரே வீட்டில் 2-3 பெண்கள் இருந்தால் தனித்தனி குடும்பம் என்று கூறி அனைவரும் கார்டு கேட்டால் விண்ணப்பங்கள் மலைபோல் குவிந்தன. இந்த தகவல் தெரிந்து நிதித்துறையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கில் புதிய கார்டு வழங்கி அத்தனை பேரும் உரிமைத்தொகை கேட்டால் நிதிக்கு எங்கே போவது என உயர் அதிகாரிகள் திகைத்தனர். அதன் விளைவாக புதிய கார்டு வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு உணவுத்துறைக்கு உத்தரவிட்டது. இப்போது புதிய கார்டு மட்டுமல்ல, பழைய கார்டில் பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல் பணிகளும் நிறுத்தப்பட்டு விட்டன. தற்போது நிலவரப்படி 100,000 மேலான விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. ஆய்வு திருப்திகரமாக முடிந்த நிலையில் 50,000 கார்டுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. அவர்கள் 6 மாதமாக உதவியான அலுவலகத்துக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 2.20 கோடி அரிசி கார்டுகள் உட்பட 2.24 கோடி ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன. கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 கோடி. அதாவது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் ரேஷன் கார்டில் உறுப்பினர்களாக உள்ளனர். அரசின் இலவச சலுகைகளை பெற புதிதாக திருமணமாகி பெற்றோருடன் வசிப்போர் தனியாக வசிப்பது போல் ஒரு முகவரியில் கூடுதல் எண்களை குறிப்பிட்டு புது கார்டுக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள். எனவே தகுதியான நபராக தவறா என்பதை ஆய்வு செய்து கார்டு வழங்கப்படுகிறது. இதனால் தாமதம் ஏற்படுகிறது என அதிகாரிகள் கூறினார். இவ்வாறு அவர் கூறினார். வழி வழியாக நீடிக்கும் வாய்மொழி உத்தரவு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் என்றால் அதை முறையாக வெளிப்படையாகவும் அறிவித்து விட்டு அதிகாரிகள் செயல்படுத்துவதில்லை. அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் அலுவலர்கள் வாய் வார்த்தையாக விஷயத்தை தெரிவிப்பதோடு சரி எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் யாராவது பிரச்சனை ஆக்குவார்கள் என்ற பயம். எழுத்துப்பூர்வமாக இல்லை என்றால் யாரும் வழக்கு போடவும் முடியாது. காதோடு காது வைப்பது போல வாய்மொழி உத்தரவு கீழ்நிலை அரசு ஊழியர் வரை எடுத்து செல்லப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. சர்ச்சை ஏற்பட்டால் அப்படி எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் கைவிரித்து வாய்ப்பு கிடைக்கிறது. ரேஷன் கார்டில் திருத்தம், கோயில்களில் சிறப்பு பூஜை தடை போன்ற இந்த நிதியாண்டில் மட்டும் ரேஷன் உணவு மானியத்திற்காக 10,500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக நிறுத்தம். கடந்த 2022 ஜனவரி முதல் 2023 ஜூலை வரை புதிய கார்டு கேட்டு 8.92 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். அதில் 5.63 லட்சம் ரேஷன் பேருக்கு கார்டு வழங்கப்பட்டது. 32,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 2.71 லட்சம் நிலுவையில் உள்ளன. கடந்த ஆண்டு ஜூனிலிருந்து புதிய ரேஷன் கார்டு வழங்குவதை அரசு படிப்படியாக குறைத்து விட்டது. ஜூலையில் 26,363 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1,576 பேருக்கு மட்டுமே கார்டு கிடைத்தது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.